ஆதி வீட்டில் அவங்க அம்மா அண்ணன் அண்ணி யாருக்குமே இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைனாலும் ஆதிக்காக அவங்க வீட்டில் எல்லாரும் சேர்ந்து இந்த கல்யாணத்தை முடிச்சாங்க ஆதிக்கும் பார்வதிக்கும் நல்லபடியாக கல்யாணம் முடிஞ்சது ஒரு நாள் ராகினியும் மாலினியும் ஹாலில் இப்படி பேசிக்கிட்டாங்க

அவளை நிறுத்தி இவங்க ரெண்டு பேரும் அவகிட்ட பேச்சு கொடுத்தாங்க சும்மா சொல்லக்கூடாது பார்வதி நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலி இல்லனா எங்க வீட்ல வீட்டு வேலைக்கு இருக்க வேண்டியவ இந்த வீட்டு மருமகளா எங்களுக்கு சமாகமா எங்க கூட இருப்பியா நீ அவங்க ரெண்டு பேரும் பார்வதியை கிண்டல் பண்ணி பேசுறாங்கன்றது பார்வதிக்கு நல்லாவே புரிஞ்சது ஆமாப்பா நீங்க சொல்றதும் கரெக்ட் இப்பயே பாருங்களே நம்ம ரெண்டு பேரும் பட்டு புடவை கட்டிட்டு நிக்கிறோம் ஆனா இவன் பழைய புடவை கட்டிட்டு நிக்கிறா இதுலயே தெரியலையா ஸ்டேட்டஸ் ஆமா ஆமா புடவை மட்டுமா நம்ம எவ்வளவு நகை போட்டுட்டு நிக்கிறோம் ஆனா அவ கையில கழுத்துல வெறும் மஞ்ச கயிறும் கையில அந்த கண்ணாடி வலையில தான் போட்டுருக்கா இதுலயே தெரியலையா அக்கா ஸ்டேட்டஸ்ங்கிறது நான் கற்ற புடவிலையும் நான் போடுற நகலையும் இல்லை மனசு மனசு நல்ல மனசா இருந்தா அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி அங்கிருந்து போயிட்டா பத்தியா தின்றதுக்கு சோறு கூட இல்லாத வீட்டுல இருந்தா வந்த ஆனா அவளுக்கு எவ்வளவு திமிரு பாரு உடம்புல ஆமாக்கா எவ்வளவு திமிரு பாருங்க அவளுக்கு எப்படி மூஞ்சல மாதிரி பேசிட்டு போறா நம்மள எத்தனை நாளைக்கு இப்படி பேசுவா இந்த திமிரு சீக்கிரமாவே அவ உடம்புல இருந்து குறைக்கிறேன் அவங்க அத்தைக்கு காஃபி எடுத்துக்கிட்டு அவங்க அத்தை பெட்ரூமுக்கு போனா பார்வதி என்னங்க காஃபி இங்கே பாரும்மா பணம் காசு நிறைய இருக்கிற இன்னும் பணம் சம்பாதிக்கணும்னு யோசிப்பாங்க இந்த காலத்துல பணம் இல்லனா மனுஷங்களுக்கு மரியாதையே கிடையாது என் புள்ள நீதி நியாயம் நேர்மை அப்படின்னு இருப்பான் நல்லா சம்பாதிக்கிற வேலை இருந்தாலும் அதை உபயோகிச்சு எதையும் பணத்தையே சம்பாதிக்க மாட்டான் என் பிள்ளை இப்படியே இருந்தானா நாளைக்கு உனக்கும் உனக்கு பிறக்க போற குழந்தைங்களுக்கும் என்ன சம்பாதிப்பான் நீயாச்சும் உன் புருஷனுக்கு புத்திமதி சொல்லி அவனை வேற விதமானா கொஞ்சம் சம்பாதிக்க சொல்லு பணத்தை மன்னிச்சிடுங்க அத்த அவர்கிட்ட போய் உங்களை மாத்திக்க போனே என்னால சொல்ல முடியாது அது மட்டும் இல்ல எனக்கு அவர்கிட்ட பிடிச்சதே அவருடைய நேர்மையும் கண்ணியும் கட்டுப்பாடுதான் வர புள்ளிய புத்திமதி சொல்லி பத்து காசு சம்பாதிக்க சொல்லுவான்னு பார்த்தா வந்தவ அதுக்கு மேல இருக்கிறாளே அவன் என்னடானா சம்பளத்தை தவிர பத்து ரூபா கூட எக்ஸ்ட்ரா வாங்க மாட்டேன்னு சொல்லுவான் இங்க நீ என்னடானா பத்து ரூபாய் கூட வரதட்சணை இல்லாம வந்துக்கிற எதை பாத்திரி உனக்கு இவ்வளவு திமிரு இதுக்கு பேரு திமிரு இல்லத்த சுயமரியாதை ஒரு பைக் கூட பிரயோஜனம் இல்லாத அந்த சுயமரியாதை வச்சு என்னடி பண்ணுவ வா மரியாதையை வச்சுக்கிட்டு தின்னவும் முடியாது துணி வாங்கி போட்டுக்கவும் முடியாது சொல் புத்தியாவது இருக்கணும் இல்ல சுய புத்தியாவது இருக்கணும் நீங்க சொன்னாலும் கேட்க மாட்டேன் சுயமாவும் யோசிக்க மாட்டேங்கிற இதுக்கு மேல நான் என்ன பண்ண முடியும் உங்க பாடு எப்படின்னா போய் தொலைங்க அப்படின்னு பார்வதியை பார்த்து கத்திட்டு அங்கிருந்து போயிட்டாங்க உமாதேவி